பல்வேறு குளறுபடிகள், தவறுகள், அதுவும் குறிப்பாக நல்ல மதிப்பெண், பிஹெச்டி போன்ற பெற்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்பில்லாமல் போய்விட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதை நிவர்த்திக்கும் வகையில்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழக அளவிலே இதற்கான நேர்முகத் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று அவர் சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில் இன்று இதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிலே செயலர், துணைச் செயலர், கல்லூரி கல்வி இயக்குனர் மூன்று பேர்களை கொண்ட அந்த குழுதான் அவர்களை நேர்முகத் தேர்வுக்கு வரவழைத்து அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அது மட்டுமல்ல, அதிலே எக்ஸ்பர்ட்ஸ், அந்தந்த பாடத்திலே இருக்கிற துறை சார்ந்த நீண்ட அனுபவம் பெற்றவர்கள் கேள்விகளை கேட்பதற்காக, மாணவர்களுடைய அவர்களுடைய திறமையை பரிசோதிப்பதற்காக அவர்களும் அங்கங்கே நியமிக்கப்படுவார்கள் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக பல்கலைக்கழகங்களிலே இந்த நேர்முகத் தேர்வை நடத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூன்றாம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்கான நேர்முகத் தேர்வு சென்னையிலே நடைபெறுகிறது. அதில் எல்லா பாடங்களுக்கும் மொத்தம் 50 பாடங்கள் இருக்கின்றன. சில பாடங்களிலே 300 இடங்கள், தமிழிலே குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழில் வந்து 314 காலி இடங்கள் இருக்கின்றன. சில பாடங்களில் 2 இடங்கள், 3 இடங்கள் தான் இருக்கின்றன. ஆகவே எது இருந்தாலும் மொத்தமாக 3ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து பாடங்களுக்குமான நேர்முகத் தேர்வு சென்னையில் நடைபெறும். அதைத் தொடர்ந்து 4ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 8 நாட்கள் பல்கலைக்கழகங்களில், 8 வெவ்வேறு பல்கலைக்கழகங்களில் அதற்கான நேர்முகத் தேர்வு நடைபெறும். அந்த நேர்முகத் தேர்வு பாடங்களின் அடிப்படையில், இப்போ தமிழ்னா தமிழ், அதை சார்ந்த பாடங்கள், அதற்கான எந்தெந்த துறையில் அதிக இடங்கள் இருக்கின்றனோ அதற்கான பாடங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த 8 பல்கலைக்கழகங்களிலேயும் இது போன்ற நேர்முகத் தேர்வுகள் நடத்தப்படும். பாடங்களின் அடிப்படையில் தான் நடத்தப்படும். ஆக இது ரீஜனல் வைஸாவோ ஊர் வைஸாவோலாம் கிடையாது. பாடங்கள், தமிழ் பாடம்னா தமிழில் கிட்டத்தட்ட 314 காலி இடங்கள் இருக்கின்றன. அந்த 314 காலி இடங்களில் 2734 பேர் அதற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். அந்த 2734 பேர்களில் தரத்தின் அடிப்படையில் தான் இதில் தேர்ந்தெடுப்பார்களே தவிர எந்த பரிந்துரையோ மற்றவர்களோ எதுவும் யாரும் செய்ய வேண்டாம் என்று பணிபண்போடு உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதில் என்ன அந்த மெரிட்னு சொன்னால், அதில் குறிப்பாக பிஹெச்டி வித் ஸ்லெட் நெட், அதை தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அந்த பிஹெச்டி ஸ்லெட் நெட் தேராதவர்கள், அந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பிஹெச்டி படித்தவர்களுக்கு இரண்டாவது ப்ரிஃபரன்ஸ். அடுத்ததாக இந்த பிஹெச்டியும் இல்லாமல் ஸ்லெட் நெட் மட்டும் பாஸ் பண்ணியிருப்பவர்களுக்கு மூன்றாவது ப்ரிஃபரன்ஸ். இதில் வந்து 4வது ப்ரிஃபரன்ஸ் தான், இதில் பிஹெச்டியிலேயே ரொம்ப பேர் இப்போ சமயத்தில் பிஹெச்டி படித்தவங்களே 100 இடம் தான் காலி இருக்கும், பிஹெச்டியே 300 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சிங்க, அந்த மாதிரி வருவார்கள் என்று சொன்னால் அதில் பிஹெச்டி படித்தவர்கள் ஸ்லெட் நெட் சேர்ந்து படித்திருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமையாக தான் நான் முதலே சொன்னேன். அப்படி பிஹெச்டி ஸ்லெட் நெட் இல்லாமல் பிஹெச்டி மட்டும் படித்திருப்பவர்களுக்கு அதில் 100 இடங்களுக்கு 300 பேர் பிஹெச்டி மட்டும் விண்ணப்பித்திருந்தால் அவர்கள் பிஜி கோர்ஸ், அவர்கள் இந்த முதுகலையில் அவர்கள் பெற்ற மதிப்பெண்களினுடைய அடிப்படையில் அது பின்பற்றப்பட்டு நியமிக்கப்படுவார்கள். ஆகவே சரியான முறையில் தகுந்தவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பது என்று இந்த ஆலோசனை கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வது, மொத்தம் இந்த 1895 இடங்களுக்கு 9915 அவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். பணம் கட்டி விண்ணப்பித்திருப்பவருடைய எண்ணிக்கை 9915 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களையும் சார்ந்து எல்லோருக்கும் இந்த
நேர்முகத் தேர்விற்கான இது அனுப்பப்படும். அவங்கெல்லாம் அந்தந்த எந்தெந்த பல்கலைக்கழகங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்டுக்கு எந்தெந்த பாடத்திற்கு எந்தெந்த பல்கலைக்கழகங்களில் நடக்கப்படுகிறது என்பதை நாளைக்கு இந்த துறையானது அவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக அறிவிப்பார்கள். அதை வைத்து அவர்கள் தயார் செய்து கொண்டு இந்த மூன்றாம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் நான்காம் தேதி மற்றவர்களுக்காகவும் நடத்தப்படுகிற இந்த நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டு அவர்களை கல்லூரியிலே இந்த கௌரவ பேராசிரியர்களாக கௌரவ விரிவுரையாளர்களாக நியமிப்பதற்கான ஏற்பாடுகளை இந்த உயர்கல்வித்துறையின் மூலமாக செய்திருக்கிறோம்.